சலாம் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நடக்க ஸ்டார்ட் பண்ணி 2 நாள் ஆகுது, எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் நடக்க ஸ்டார்ட் பண்ணி 2 டேஸ் ஆகுது. வெனஸ்டே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்ததுலேருந்து அப்படியே நடக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்டிக்கு வந்து இவரை வந்து இத்தனை நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸாக இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 10-15 டேஸாக இதை யூஸ் பண்ண சொன்னார் டாக்டரு. லெஃப்ட் ஆக்சுவலாக ரைட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ரைட்டில் தான் யூஸ் பண்ண சொல்லிகிட்டு இருந்தார். நமக்கு ரைட் கால் அடிபட்டதுனால ரைட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து லெஃப்டில் வச்சுக்கோ, சும்மா சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் இதை தூக்கி போட்டாச்சு. எஸ் காலையிலேருந்து வந்து ஒரு விஷயத்துக்காக காலை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்திருக்காரு. அவர் யார் என்று பார்த்தால் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எங்கள் அண்ணன், எங்கள் ஓனர், அனைத்தும் இவரே. சொல்லுங்க. ஹாய். எஸ் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். டீ முடிச்சுட்டு, டீ அடிச்சுட்டு அப்படியே போகும்போது அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். டட்டா பாய். எஸ் மக்களே, ஆக்சுவலாக வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அம்மா என் மம்மியும் வெளியே போயிட்டாங்க. வெளியே கிளம்புறோம். நட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நிற்கிறேன் வித்தவுட் எனி சப்போர்ட். ஜாலியா போலாம். ஸ்கூட்டி தானே, பைக் தான் ஓட்ட கொடுக்க மாட்டீங்க. ஸ்கூட்டி கூடவா கொடுக்க மாட்டீங்க. அதான் அவரே நடக்க சொல்லிட்டாரு. எஸ் நாங்க அப்படியே பிடிச்சுக்கோங்க ஜாலியா. எஸ் மக்களே, அப்படியே கிளம்பியாச்சு. ஜாலியா போயிட்டு இருக்கோம். எங்க டியோ ஓட்டினாலே அந்த புலிங்க புலிங்க கேரக்டர் உள்ள வருது. ஆமா, லைட்டா வழி இருக்கு. நடக்க நடக்க ஒரு டாக்டர் சொன்னாரு வலிக்கும் வீங்கும், ஆனாலும் நடக்கிறத விடாத, பர் டே அட்லீஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு நடக்கணும் அப்படின்னாட்டு நடந்துட்டு இருக்கேன். அவர் வரன்னாரு. சரி ஓகே, வண்டி ஓட்டி பார்க்கலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வண்டி ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் பைக்கு நேத்தே பைக் ஓட்டுறேன் அப்படின்னா அவர் விட மாட்டேன்றாங்க. அதுதான் சரி ஸ்கூட்டியாச்சும் எடுத்துருவாங்க ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம தெருல வர்றதுக்குள்ள வண்டியில வண்டியில வந்தாலும் வலிக்குது, நடந்து வந்தாலும் வலிக்குது. என்ன பண்றது, என்ன போறாது. எஸ் அப்படியே ஜாலியா போலாம். பெருசா எதுவும் தெரியல, பைக்கு தான் ஓட்டணும். என் வண்டியை இப்பயாச்சும் என்ன பார்க்க விடுவீங்களா, எடுக்க விடுவீங்களா வெளிய? வண்டி எடுக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு எடுக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு ஓட்டுறாங்க. மறுபடியும் கொண்டு வந்து கண்ணிலேயே காமிக்கிறது இல்ல. வராங்க, வண்டி யாருன்னா வராங்க, வண்டி வேணும்டா அப்படின்றாங்க. ஆக்சுவலா ஹெல்மெட் போடல கைஸ், சும்மா அப்படியே பக்கத்துலதான் போறோம். சோ ஹெல்மெட் போடல. அண்ட் ஹெல்மெட் எங்க இருக்குன்னு தெரியல. எங்க அம்மா எங்கேயோ பேக் பண்ணி எடுத்து வச்சாங்க. நீ ஃபுல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் நான் எல்லாத்தையுமே எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டாங்க. கொடுமை. ஆமா, என்ன சொல்றா, வராங்க, வண்டி வேணுண்டான்றாங்க, வண்டி எடுக்கிறாங்க, மறுபடியும் போயிடுறாங்க. போயிட்டு ரிட்டர்ன் எப்போ வராங்கன்னே தெரியல. அந்த பையன் கையை விட்டு தானே ஓட்டுது. டேர்னிங்கு கையை விட்டு ஜாலியாக ஓட்டின்னு வரான். ஏங்க அந்த பையன் பாருல, எப்படி பாற பாருங்களா. ஐயோ கால் நல்லா இருந்தா கூட கொஞ்சம், ஏ தம்பி குர்ரா சைக்கிள் ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு போலாம். சமயம் வச்சிருக்கான்ல சைக்கிள், ஹேண்டில் பார்லாம் மாத்தி. ஆண்டி எங்க வரீங்க? ஏய்
எதுக்குடா இப்படி பிரேக் போடுவீங்க, என்னடா பண்றீங்க? கொஞ்சம் பயமா தான் இருக்கு. காலு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு இருக்காரு. நட நட அவ்வளோதான். அண்ட் எஸ் மக்களே, அப்படியே இந்த வீடியோலேயே வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்த எக்ஸ்ரேவும் அட்டாச் பண்ணுறேன், பார்க்கலாம். ஃபோட்டோ எடுத்தேன்னு நினைக்கிறேன், அதையும் அப்படியே அட்டாச் பண்ணுறேன். வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரில. அன்னைக்கு லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் பின்னாடி உட்காந்துருந்தேன், மேபி விண்ட் பிளாஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல விண்ட் பிளாஸ்ட். ஆட்டோ கார், ஆட்டோ கார். ஏன் வண்டி ஆஃப் ஆகுது ஒரு மாதிரி? இதுதான் சொல்லிருந்தீங்களா வண்டி ஆஃப் ஆகுது ஆஃப் ஆகுதுன்ட்டு. கார்பரேட்டர் கழட்டி கிளீன் பண்ணா வேலை முடிஞ்சு. எஸ், எத்தனை வருஷம்? பாவம் வண்டி. டிராபிக் டிராபிக் அம்ம வண்டி ஓட்டுறோம். நாலு 4.5 மாசம் ஆயிடுச்சுல ஓனர் ஆக்சிடென்ட் ஆகி. ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆக்சிடென்ட் ஆனது. ஆகஸ்ட் 4, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இது நவம்பர். 3.5 இயர்ஸ். ஓகே, மீண்டும் கண்டினியூ செய்கிறேன். வண்டி வண்டியை நிறுத்தலான்ட்டு ஆன் பண்ணி, சரி வண்டி நிறுத்தலான்னு வந்தா வண்டி பொசுக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு, ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. தலைவன் வேற அளவில் சம்பவம் பண்ணாப்புல. ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா, பெட்ரோல் காலி பண்ணிட்டு நடக்க விட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் அப்படியே நடந்து வந்துருக்கேன். தலைவன் உள்ளே போயிட்டாரு, மனக்குள்ள டவுனாக இருக்கவே அவர் அப்படியே வண்டி மேலே ஏறி உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டாரு. என்ன நடக்க விட்டாரு. வஸ்ட் ஃபெல்லோவா இருக்கும் உள்ள நிக்கிறாரு. நம்ம டியோ நிக்கிது பாருங்க. ஏ, எம்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க. வரட்டும், ஸ்டார்ட் பண்றாரு. வரார் வரார் வரார். நடக்க விட்டீங்க, இதே வேலையா வச்சிருக்கீங்க நீங்க. ஆனா எஸ் மக்களே, ஐயோ சாரி, எஸ் அஸ்லா வந்துட்டாரு தலைவர். எப் எதா ஒரு கோளாறு பண்ண வேண்டிய வேலையா, இதே வேலையா வச்சிருக்காரு. கேட்டா நான் வண்டி ஓட்டி பெட்ரோலே வத்தாதான் இவர் வண்டியில, ஆனா நான் வந்து வண்டி ஓட்டி பெட்ரோல் காலி பண்றேனாமா. வீட்டுல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்தேன், பெட்ரோல் காலி, அதுக்கு நான் என்ன பண்றது? ஓகே, எஸ் கைஸ், ஆக்சுவலாக 3 மாதம் கழிச்சு வண்டி இப்போதான் எடுக்கிறேன். ஸ்கூட்டி தான் ஓட்டியிருக்கேன். அடுத்தது இன்ஷால்லா எம்டி ஓட்டணும், நம்ம வண்டியை எடுத்து ஓட்டினேன். என் வண்டி என்ன நிலமையில இருக்குன்னு கூட தெரில எனக்கு. கிட்டத்தட்ட 3.5 மாதம் ஆகுது, அது பார்த்து கத்தால பார்த்து. சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டா தம்பி, எடுத்துகிட்டு வந்தோம், அப்படியே செட்டில் நின்றுட்டு தான் இருக்கு. ஓகே, இப்போ எங்கே ஏடிஎம்மா? ஓகே கைஸ், அப்படியே ஏடிஎம் போயிட்டு தலைவர் வந்து விட்டா விட்ரா பண்ணுறாரு. ட்ரீட் வச்சா அதையும் வீடு எடுத்து போடுறேன். ஆ, அப்படி ட்ரீட் இல்லையா? அப்புறம் எதுக்கு ஏடிஎம்? சும்மா பேலன்ஸ் செக் பண்ணுறது, பேலன்ஸ் செக் பண்ணுறது ஏடிஎம் போகிறாராமா. நல்லா பண்ணுறீங்க, ஆனால் எனக்கு வச்சு செய்கிறீங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட சேர்த்து அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.